நாளின் செய்யும் வினைதானின் செய்யும் என நாடி வந்த கோழியின் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகமும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடுமே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் புது வசந்தம் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது சனி வக்ரகதியில் செல்லக்கூடிய நிலையில் இருக்கிறார். அந்த வக்ரம் அடையும் பொழுது 12 ராசிகளுக்கும் என்ன பலன்களை தருவார் என்பதை பற்றியும் சொல்ல இருக்கிறோம். வக்ரம் என்றால் என்ன? முதல்ல ஒரு கிரகம் சாதாரணமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் பொழுது சில நேரங்களில் பின்னோக்கி செல்வது போல ஒரு தோற்றம் உண்டாகும். ஆக்சுவலாக பின்னோக்கி போவது என்பது எந்தெந்த காலகட்டம் அப்படின்னு நம்ம அதை சொல்ல போகிறோம். சனி பொறுத்தவரையிலையும் இந்த 12/5/2021 முதல் 27/9/2021, அதாவது 12/5/2021 முதல் 27/9/2021 வரை வக்ரகதியில் தான் இருப்பார். அதாவது 27/9/2021 தான் அவர் வக்ர நிவர்த்தி பெறுகிறார். மொத்தம் பார்த்திங்கன்னா இந்த 12/5/2021 வக்ரம் துவங்கி 27/9/2021 வக்ர நிவர்த்தி பெறுவது வரைக்கும் மொத்தம் 139 நாட்கள் சரியாக 139 நாட்கள் வருகிறது. இந்த 139 நாட்களும் என்ன பலன்களை 12 ராசிகளுக்கும் வழங்க இருக்கிறது என்பதை பார்க்க இருக்கிறோம். சுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் அசுப பலன்களை தருவார்கள். அசுப கிரகங்கள் வக்ரம் பெற்றால் சுப பலன்களை தருவார்கள். ஆனால் அசுப கிரகமாக இருந்தாலும் அவர் எந்த அதாவது ஆதிபத்தியம்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணத்துக்கு மேஷத்துக்கு 10ஆம் இடம் நல்ல 11ஆம் இடம் சுப ஆதிபத்தியம். அப்போ சுப ஆதிபத்தியம் பெற்ற ஒரு வீட்டுக்கு சனி வக்ரம் பெறுகிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் நெகட்டிவ் பலனை தான் தருவார். சனி 5ஆம் இடத்துக்கு அதாவது சனி பகவான் இப்போ மகரத்தில் இருக்கிறார். மகரத்தில் இருக்கும் சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தில் சனி இப்போ வக்ரம் பெறுகிறார். திருவோணம் என்பது சந்திரனுடைய சாரம். சந்திரன் என்பது சனிக்கு பகை. அப்போது இந்த வக்ரமான காலகட்டங்களில் சந்திரன் சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் 4ஆம் இடத்துக்கு ஆதிபத்தியமுடைய காரகத்துவங்கள் இதெல்லாம் கொஞ்சம் பின்வாங்கக்கூடிய பின்னடைவு ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போது சனி பகவான் பொறுத்தவரையும் மகரத்தில் தான் இருக்கிறார். மகரத்தில் தான் வக்ர கதி அடைகிறார். பிறகு வக்ர நிவர்த்தியும் இங்கே தான், வேறு வீட்டுக்கு பின்னாடி முன் வீடு பின் வீடோ இல்லை. சனிக்கு 5ஆம் இடத்திற்கு சூரியன் சஞ்சாரிக்கும் காலம். இப்போ சனி மகரத்தில் இருக்காருங்க. சூரியன் சஞ்சாரம் செய்யும் 5ஆம் இடம் அப்படின்னும் பொழுது ரிஷபம். ரிஷபத்துக்கு வரும் காலம், அதாவது இந்த காலம் இல்லை, எப்பவுமே ரிஷபத்துன்னு சொல்ல முடியாது. சனிக்கு 5ஆம் இடத்துல சூரியன் வருவார். அது சனி எந்த வீட்டில் அடுத்த 2.5 வருஷம் பொறுத்து கும்பத்துக்கு போவார். அப்போ அங்கேருந்து 5ஆம் இடம் போது உங்களுக்கு அப்போ மிதுனம் ஆகிடும். ஸோ சனிக்கு 5ஆம் இடத்திற்கு சூரியன் சஞ்சாரிக்கும் காலம் சனி வக்ரம் பெறுவார். அப்போது சனி ரிஷபத்தில் வக்ரம் பெறுகிறாரா? ஆடி மாதத்தில் சனி உச்ச வக்ரகதியில் இருப்பார். 9ஆம் இடமான கன்னிக்கு சூரியன் வரும்பொழுது சனி வக்ர நிவர்த்தி பெறுகிறார் 9ஆம் இடமான. ஸோ இதுக்கு இடைப்பட்ட காலம் என்பது மொத்தம் 139 139 நாட்கள். இந்த வக்ரகதியில் 12 ராசிகளுக்கும் என்ன பலாபலன்களை வழங்க இருக்கிறது கிரகங்கள் என்பதை பார்க்க இருக்கிறோம். இப்பொழுது மேஷ ராசியை பார்ப்போம். மேஷ ராசி காலபுருஷ தத்துவப்படி முதல் ராசி. அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் உள்ளடக்கியது. இப்போது மேஷத்துக்கு 10ஆம் இடம் சனி இருக்கிறார். ஆக்சுவலாக ஆதிபத்தியம் அப்படின்னும்பொழுது 10க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் பெற்றவன் சனி பகவான். அப்போ நல்ல ஆதிபத்தியம், 10ங்கிறது நல்ல இடம், 11ங்கிறது நல்ல இடம். அப்போது இந்த 10ஆம் இடத்துல சனி இருக்கும் பொழுது நல்லதையே செய்வார் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்ருக்கோம். 10ஆம் இடம் கேந்திரம், கேந்திர ஸ்தானங்கள் திரிகோண ஸ்தானங்களில் வரும்பொழுது கிரகங்கள் நல்ல பலனையே தரும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது 10ஆம் இடத்தில் அது சனி என்ன அப்படின்னாக்கா, அவர் சனி தொழில்காரகன் கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம். அந்த கிரகம் 10ல் இருக்கும் பொழுது 10ஐ ரொம்ப பூஸ்டிங் பண்ணுவாங்க. நல்லா இருக்கும் பொழுது கிரகம் சுபத்தன்மை அடைகிறது. 10ஆம் இடம் அவருடைய வீடு சுபத்தன்மை அடைகிறது. ஸோ 10க்கும் 11க்கும்னா ரெண்டுமே சுப அதாவது நல்ல ஆதிபத்தியம் பெற்ற வீடுன்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது இந்த 2 வீட்லேயும் சனி பகவான் வரும்பொழுது நல்லதையே செய்வார் மேஷராசிக்குன்னு சொல்லலாம். ஆனால் 10ல் இருக்கும் பொழுது 10 என்பது தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். 10ல் சனி இருக்கும்பொழுது இது வரைக்கும் நல்ல உத்தியோக அமைப்பு, உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோகம் கிடைச்சது, தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போஸ்டிங் கிடைச்சது, வாங்கிட்டு போனீங்க, ப்ரமோஷன் கிடைச்சது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு சில இப்போ பிரச்சனையான இடங்களில் வேலை பார்த்துருப்பீங்க, இப்போ அது நல்ல இடத்துக்கு அது இடம் மாதிரி சந்தோஷமாக போயிருப்பீங்க. 11ஆம் இடம் என்பது உங்களுக்கு நல்ல இடம்தான், பட் இருந்தாலும் உங்களுக்கு சொந்த தொழில் புரியும் அன்பர்களுக்கும் சரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஒன்று தொழிலையே மாற்றி அமைச்சிருக்கோம். இந்த தொழில் வாணாங்க, வேறு தொழில் பண்ணுங்கள், இது தொழிலில் ஒன்றும் பெருசாக லாபம் கிடைக்கல அப்படின்னு தொழிலை மாற்றி அமைச்சிருப்பீங்க. இல்லை சிறுசாக ஒரு தொழிலை பண்ணிகிட்ருப்பீங்க, அது ஒன்றும் பெருசாக லாபம் கிடைக்கலன்னு இன்னும் பெரிய லெவலில் கடன் உடனே வாங்கி பூஸ்டிங் பண்ணி பெரிய லெவலில் பண்ணுவீங்க. ஸோ இப்படி நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணியிருக்கலாம், இல்லை தொழிலை மாற்றி அமைச்சிருக்கலாம். ஸோ அருமையாக போயிட்டுருக்கு இந்த தொழில், ஒன்றும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இப்போ 10ல் உட்காந்துருக்கிற சனி பகவான் அப்படியே ரிவர்ஸ், அது வக்ரகதியில் போகிறாருன்னு சொன்னால் நம்ம இது வரைக்கும் சொன்ன கான்செப்ட் பூரா ரிவர்ஸ் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு நிலை. அப்போ தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்துவார். அதை தாண்டி வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் பிரச்சனை இருக்கும். தொழில் அப்படின்னா தொழிலில் முடக்கம் ஏற்படும், தொழில் சரியாக சரியாக போகாது, சரியான ஒரு விற்பனை இருக்காது. விற்பனை இருந்தால் தானே லாபம் இருக்கும், இல்லை ஒரு தொழிலில் ப்ரொடக்ஷன் இருக்காது. இப்படி பலதரப்பட்ட பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலை வரும் தொழில் செய்யும் அன்பர்களுக்கு. அடுத்தது பார்த்தேன்னு சொன்னால் உங்களுக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உத்தியோகத்தில் சில பிரச்சனைகள் வரும். இப்போ அவங்க தேவையில்லாத இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் போட்டு அங்கே நல்லா இருந்த இது ஊதிகள் தான் ஆண்டின்ற மாதிரி சங்க இப்போ நல்லா போயிட்டு இருந்தது, திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபரை போட்டு ஏகப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அப்படி ஊதிய உயர்வு அதாவது ப்ரமோஷன் கிடைக்கும்னு எதிர்பார்த்துருப்பாங்க, பேனலில் வரக்கூடிய நிலை இருந்திருக்கும். இப்போ பார்த்தா திடீர்னு பார்த்தா ஏதோ ஒரு டிஸ்பியூட்டில் அதை பேனலில் வராமல் போகக்கூடிய ஒரு நிலை. இப்படி 10 நல்லது செய்யக்கூடிய இடம், அப்போ ரிவர்ஸ் ஆகிறார் சொன்னால் அப்போ எல்லாமே ரிவர்ஸ், எல்லாமே நெகட்டிவாக மாறக்கூடியதாக அமைகிறது அப்படின்றது தான். அப்படியே திருப்பி போட வேண்டியதுதான், நல்லது நடக்கிறதெல்லாம் அப்படியே திருப்பி போடணும். ஒருவருடைய இன்னொரு கான்செப்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா, ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் யாருக்கு சனி வக்ரம் என்று போட்டிருக்கிறதோ அவங்களுக்கெல்லாம் இப்போ ஒரு நல்ல சந்தர்ப்பங்கள், நல்ல ஒரு அனுகூலங்களை பெறக்கூடிய ஒரு சுபீட்சமான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பிறந்த ஜாதகத்தில் வான்னு சனிக்கு பக்கத்தில் வான்னு போட்டிருப்பாங்க, வான்னு போட்டு ப்ராக்கெட் போட்டிருப்பாங்க, வக்ரம்னு அர்த்தம். அப்படி இவங்க பிறந்த ஜாதகத்திலேயே வக்ரம்னு இருந்துச்சுன்னு சொன்னால் அப்போ இப்போ நிகழ்காலத்திலேயும் கோச்சார ரீதியாக வக்ரம்னு என்னும்போது கோயின்சைடாகும், ஓரளவுக்கு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அமைப்பு. அது கூட ஆதிபத்தியம் பார்க்கணும், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அது ஒரு மேலோட்டமான ஒரு அணுகுமுறை. அதையும் தாண்டி சனியினுடைய பார்வை என்று ஒன்று இருக்கிறது. இந்த சனி பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சனி 3ஆம் பார்வையாக 12ஆம் வீட்டை பார்ப்பார். 12ஆம் வீட்டை பார்க்கும்போது அவர் வக்ரம் பெற்று பார்த்தாலும் அவர் அதே ஒரு பார்வையினுடைய தீட்சம்தான். அப்போ 12ஆம் வீட்டை பார்க்கும்போது சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும். தூக்கமின்மை, சரியாக வேலைக்கு சாப்பிட்றது கிடையாது, எங்கேயாவது வெளியூர் வெளிநாட்டில் போய் அவதிப்படுறது, இப்படி சில பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு நிலை. அடுத்தது கடகத்தை பார்ப்பார். கடகம் என்பது உங்களுக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடத்தை பார்க்கறாரு சொன்னால் உங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் கொஞ்சம் பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலை. வண்டி வாகனங்கள் செலவுகள் வைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். உங்கள் சுகஸ்தானமும் கெடுகிறது. தேவையில்லாமல் ஏதோ ஒரு அலைக்கழிப்பு, ஒரு டென்ஷன், ஒரு பதற்றம் இருக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு துலாத்தை பார்ப்பார். துலாத்தை அவர் பார்க்கும் பொழுது குரு பகவானும் பார்க்குறார் துலாத்தை. அதனால் துலாத்தினுடைய பார்வையினுடைய பலம் அந்த அளவுக்கு சொல்ல தேவையில்லை. இப்போ மொத்தத்தில் பார்க்கும்பொழுது 11ஆம் இடத்து அதிபதியும் நம்ம கருத்தில் கொள்ளணும். 10 மாத்திரமே எண்ணக்கூடாது. 11ஆம் இடம் என்பது லாபஸ்தானம். 10 கூடையவன் நல்லா இருக்கான்னு சொன்னால் 11 நல்ல லாபம் கிடைக்கும், எண்ணிய செயல் ஈடேறும் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். இப்போ அது ஒரு ரிவர்ஸில் போகும். அப்போ லாபம் எதிர்பார்க்க முடியாது. ஏதோ தொழிலை நடத்துவீங்க, ஏனோ தானோன்னு தொழில் போகும், பெருசாக லாபத்தை எதிர்பார்க்க முடியாது. இந்த 139 நாளும் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு பிரச்சனையான காலம். எதிர்பார்க்க முடியாது, எதையுமே எதிர்பார்க்க, உங்கள் எண்ணங்கள் நிறைவேறாது, தொழிலில் பெருசாக லாபம் கிடைக்காது. அப்படியே உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள் அபிலாஷைகள் திருப்தி அடையணும், பூர்த்தி அடையணும்னு சொன்னால் அதுக்கு காலதாமதம் ஆகும். இப்படியா சனியினுடைய வக்ரம் அப்படின்னாக்கா, இந்த தொழில் ரீதியாக ஒரு பெரிய கம்பெனிஸ்லாம் வச்சுருக்காங்க, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது ஒரே டென்ஷன் ஆகிடுவாங்க. சரியான லேபர்ஸ் இல்லை, லேபர்ஸ் இருந்தால் இது இல்லை, அது இருந்தால் இப்படி ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு ஏற்படும். சனிங்கிறது தொழிலாளிக்கு மட்டும் இல்லை, முதலாளி துவக்கத்துக்கும் ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அவங்களும் முடங்கி போயிடுவாங்க. அவங்களும் முடங்கிட்டால் எவ்வளோ நாளைக்கு தான் இருக்கிறத வச்சு இது ஓட்ட முடியும்? அது நிர்வாகம் பண்ணணும் இல்லை, ஒரு ஃபேக்ட்ரியோ ஒரு கம்பெனியோ ஒரு நிர்வாகத்தையோ கஷ்டம்தான். அது மாதிரி தொழிலாளர்களுக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஒன்று வேலையில் பிரச்சனை, வேலை இருக்காது, இல்லை வேலை இருந்தால் சம்பளம் சரி வராது. இப்படியா இல்லை தொழிலாளிக்கும் முதலாளிக்கும் கூட சில பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் இந்த காலகட்டம். ஏன்னா சனி கர்மகாரகன், தொழில்காரகன். அதனால் இந்த சனிக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த மேஷராசி அன்பர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. சனிக்கு உண்டான ஸ்லோகங்கள் இருக்குது. சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய் தருள்வாய், சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க, இன்னொருள் தாத்தா. இந்த ஸ்லோகங்களை டெய்லி சொல்லிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு சனியால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். ஆனால் மொத்தத்தில் பார்க்கும்போது இந்த 4ஆம் இடம் என்பது உங்களுக்கு கடகம். கடகம் என்பது சனி பார்வையில் இருக்குது. அப்போது ஆற்று சம்பந்தப்பட்ட, இதயம் சம்பந்தப்பட்ட, நீரிழிவு நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு, அதாவது ஏற்கனவே அவங்களுக்கு இருக்குங்க, ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது, சுகர் இருக்குது, பிபி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக டென்ஷன் ஏற்படுத்தி வியாதியில் கொண்டு போய் நிப்பாட்டி உட்கார வச்சோம், பிரச்சனைகளுக்கு ஆளாகிவிடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி இந்த மேஷராசிக்கு இந்த சனி வக்ரமாகி வக்ர நிவர்த்தி பெறும் காலம் வரை ஒரு பிரச்சனையான காலம். நீங்கள் வேலை பார்க்கும் இடமாக இருக்கும் பட்சத்திலும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் இதையும் தாண்டி உங்களுக்கு சனி வந்து ஆயுள்காரகன் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை. இப்போ ரொம்ப வயோதிகமாக இருக்கிறவங்க சில பேர் இருப்பாங்க, கடைசி காலம்னு சொல்லக்கூடிய கவுண்டிங் டேஸ் எண்ணிக்கொண்டிருக்கும் காலம், அப்படி படுக்கையில் இருக்க காலம் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கெல்லாம் கூட பார்த்திங்கன்னா இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் இன்னும் கூடுதலான செலவுகள் வச்சு பிரச்சனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்க நான் எப்பொழுதும் பூஜிக்கும் ஸ்ரீ ராகவேந்திரரை வணங்குகிறேன். வாழ்க வளமுடன்.